இருட்டுக்குள்ள உங்களால் பார்க்க முடியுமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவரி சேனல்ஸு, அனிமல் பிளானட்ஸு, இந்த மாதிரி சேனல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருட்டுக்குள்ளே இருக்கிற சோல்ஜர்ஸு, அனிமல்ஸு, இது எல்லாத்தையுமே காட்டியிருப்பாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பிறகு நைட் விஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது. இந்த நைட் விஷன் அப்படிங்கிறது வந்து எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது, இதில் என்னென்ன டெக்னாலஜியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரகாஷ்ராஜ். நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர் சேனல்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த சேனலில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் சயின்ஸ் இந்த ரெண்டும் சேர்ந்துட்டு உங்கள் வாழ்க்கையில், அல்லது என் வாழ்க்கையில், எல்லாரோட வாழ்க்கையிலும் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நைட் விஷன் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு மூணு வகையான டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெர்மல் இமேஜிங் அப்படிங்கிறது தான். தெர்மல் இமேஜிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும், நாமளாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜியை வெளிப்படுத்துவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியாகவே நாமளாம் ஆப்ஜெக்ட்ஸ் வருது. நம்மளை மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான ஹீட்டையும், எந்த ஒரு சூடான பொருளாக இருந்தாலும் அதுலேருந்து வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ் வெளியே வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீட் எனர்ஜி வந்துட்டு நம்ம தெர்மல் இமேஜிங் டிவைஸ், அதாவது தெர்மல் இமேஜிங் கேமராவை யூஸ் பண்ணி நாம் வந்துட்டு மெஷர் பண்ணலாம். இந்த தெர்மல் இமேஜிங் டிவைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் சென்சர் தான். இந்த ஹீட் சென்சர் வந்துட்டு டெம்பரேச்சரில் வந்துட்டு சின்ன சின்ன சேஞ்ச் இருந்தால் கூட அதை வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸில் இருந்துட்டு ஹீட் எனர்ஜி வெளியே வருமா? இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஹீட் எனர்ஜி தான் ஐஆர் ரேடியேஷன் அப்படிங்கிறது. இந்த ஐஆர் ரேடியேஷன் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் சேஞ்ச் மாதிரி, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஹீட் சென்சர் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கும். இந்த ரேடியேஷன் சேஞ்ச், அதாவது டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்துட்டு மெஷர் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த சேஞ்ச் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ்டு அரேக்கு நம்மளுக்கு கொடுக்கும். இந்த பேஸ்டு அரே வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு தெர்மோகிராமை நம்மளுக்கு உருவாக்கும். தெர்மோகிராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அடங்கிய ஒரு கிராஃப் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஃபேஸ்டு அரேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராரெட் டிடெக்டர் எலமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு இன்ஃப்ராரெட் ரே வந்துட்டு எப்படியெல்லாம் நம்மளை டிடெக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அதுக்கு தேவையான எல்லா எலமெண்ட்ஸுமே அந்த ஃபேஸ்டு அரேவில் வந்துட்டு இருக்கும். ஒரு இமேஜுக்கு தேவையான இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச், அதாவது இந்த டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டில் 30% அந்த டைம் தான் ஆகும். நம்மளுக்கு ஒரு சீனில் இருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பலாயிரக்கணக்கான பாயிண்ட்ஸ்லேருந்து இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்து தெர்மோகிராமை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். இந்த தெர்மோகிராமை வச்சு நாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் இம்பல்ஸை வந்து உருவாக்கலாம். இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்னல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு அனுப்பப்படும். இந்த சிக்னல் ப்ராசஸிங் யூனிட்டில் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்துட்டு ஒரு இமேஜை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன டேட்டாவாக தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பரேச்சர் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளேல வந்துட்டு அது ஒரு இமேஜாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி கொடுக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா தெர்மல் இமேஜிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது. மோஸ்ட் ஆஃப் த தெர்மல் இமேஜிங் டிவைசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 times per second அப்படிங்கிற ரேட்டில் வந்துட்டு நம்மளுக்கு இமேஜஸை கரெக்ட் பண்ணி கொடுக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு தெர்மல் இமேஜிங் டிவைஸோடைய ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, -4 Fahrenheit இருந்துட்டு 3600 Fahrenheit வரைக்கும் இருக்கும். அதாவது -20 degrees Celsius இருந்துட்டு 2000 degrees Celsius இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதோட ரேஞ்ச் இருக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்துட்டு எந்த சேஞ்ச் ஏற்பட்டோ ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.4 Fahrenheit, அதாவது 0.2 degrees Celsius இந்த டெம்பரேச்சர் சேஞ்சை கூட நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துரும். இதில் வந்துட்டு இந்த தெர்மல் இமேஜிங்கில் வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு டைப் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அன்கூல்டு தெர்மல் இமேஜிங் டிவைஸ். இதில் வந்துட்டு மோஸ்ட் காமனாக எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரியில் ரன் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா க்ரையோஜெனிக்லி கூல்டு. இந்த க்ரையோஜெனிக்லி கூல்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 0 degrees Celsius நம்மளுக்கு கூல் ஆகும். அதோட இதோட சென்சிட்டிவிட்டி வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கம்மியான சேஞ்ச், அதாவது 0.2 Fahrenheit, அதாவது 0.1 degrees Celsius சேஞ்சை கூட நம்மளுக்கு. இந்த மாதிரி க்ரையோஜெனிக்லி கூல்டு டிவைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ரொம்பவே டெம்பரேச்சர் கம்மியான ஒரு சேஞ்சை கூட நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1000 feet இருக்கக்கூடிய, அதாவது 1000 feet அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு கையில் கண்ணு வச்சிருக்கானா பண்ணு வச்சிருக்கானா அப்படிங்கிறது கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த நைட் விஷன் டெக்னாலஜியில் வந்து ரெண்டாவதாக இருக்கிற டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியர் இன்ஃப்ராரெட் இலுமினேஷன் அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியர் இன்ஃப்ராரெட் இலுமினேட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு கொஞ்சம் விலை கம்மி தான், மற்றவர்கள் கண்டுபிடிச்சு கொடுத்துரும். பெரிமீட்டர் ப்ரொடெக்ஷனில் வந்துட்டு இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் கம்மியாக இருக்கிற இடத்துலையும் ஒரு கிளியரான இமேஜ் வந்துட்டு நம்மளுக்கு இதில் கிடைக்கும். மோஸ்ட்டாக வந்துட்டு எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீட் வீடியோ கேப்சரிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேகமாக போகிற காரோட நம்பர் பிளேட்டை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ்க்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது வந்து புகை பனி
இதில் எல்லாம் கூட நம்மளுக்கு பூந்து நம்மளுக்கு இமேஜ் கொடுக்கும். அதே மாதிரி மலையிலையும் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நைட் விஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு மூணாவதாக இருக்கிற டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ லைட் இமேஜிங் அப்படிங்கிறது. அதாவது வந்து நம்மளை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இருக்க ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து, அதாவது லைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல இருந்து, அந்த லைட்டாக ரொம்ப கம்மியாக இருக்கிற லைட் எனர்ஜி வந்து அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு, அதாவது கம்மியான லைட்டை வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக போகும். இதுதான் பார்த்தீங்கன்னா லோ லைட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் அந்த சீன்லேருந்து வரக்கூடிய லைட் வந்துட்டு, அதாவது அந்த ரொம்ப கம்மியான லைட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லென்ஸை தாண்டி வரும். இந்த லென்ஸை தாண்டி வந்துட்டு வரும்போது ஒரு போட்டோ கேத்தோடுல இதுபடும். இந்த போட்டோ கேத்தோட என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட் எவ்வளோக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மைக்ரோ சேனல் பிளேட் அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்மளுக்கு போடுவாங்க. ஒரு மைக்ரோ சேனல் பிளேட் அப்படிங்கிறது மேலே படும். இது மேலே படும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கொலிஷன் நடந்து அதிக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அதிக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு பாஸ்பர் ஸ்க்ரீனில் போய் பட்டு இந்த பாஸ்பர் ஸ்க்ரீன்லேருந்து வெளியே வரக்கூடிய டேட்டாவை வச்சு நான் வந்து டிஸ்பிளேயில் வந்துட்டு நமக்கு தேவையான இமேஜை வந்து உருவாக்கிக்கலாம். அந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய இமேஜில் வந்துட்டு டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, 1929 வந்துட்டு ஒரு ஹங்கேரியன் ஃபிசிசிஸ்ட் வந்துட்டு கல்மான் திகானி வந்துட்டு இந்த ஐஆர் சென்சிட்டிவ் கேமரா வந்துட்டு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் டிஃபென்ஸுக்காக உருவாக்குனார். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐஆர் தெர்மல் கேமரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு தெர்மல் இமேஜிங், அதாவது நைட் விஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எப்படி பண்ணுறாங்க, எப்படி எல்லாத்தையும் பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்துட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவுக்கு வந்துட்டு 1000 லைக்ஸ் எப்போ வருதோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உண்மையாலுமே கையில் வந்துட்டு ஒரு தெர்மல் இமேஜிங் கேமரா வச்சு அதில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அதே கேமராவை பிரித்து அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு 1000 லைக்ஸ் வந்தால் மட்டும்தான். அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு தெர்மல் இமேஜிங் கேமராவெலாம் எங்கேயாவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு தெர்மல் இமேஜிங் கேமராவை யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் வாங்கிக்கங்க தாராளமாக. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் பிரகாஷ்ராஜ். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் பிரகாஷ்ராஜ். இந்த வீடியோ 2 1 மரியாதை பாத்தீங்களா? க்ளோஸ் மேன், க்ளோஸ் க்ளோஸ். டீ வேணுமா? ரெண்டு சூடா இருக்கா? ஏழை முக்கியம்.